உலகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அது எப்படி எல்லாம் பிரதிபலிக்கும் சார்? இப்ப ரெண்டுல செவ்வா இருந்ததுன்னா அவங்க ஸ்பீச் வந்து ஹார்ஷா இருக்கும். இப்ப நாலுல செவ்வா இருந்ததுன்னா அவங்க வந்து இப்ப லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏழுல செவ்வா இருந்ததுன்னா தேவையில்லா ப்ராப்ளம் இத மேரேஜ். அதே மாதிரி இப்ப 12ல செவ்வா இருந்தா தேவையில்லாத விரய செலவுகள் வரும். ஆனா செவ்வா தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா இதோட இம்பாக்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும், ஒரு நெக்லிஜபிள் இம்பாக்டாக தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓ செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இல்லை. இல்லை இருக்கு. நீங்கள் முருகருக்கு பரிகாரம் பண்ணாதான் செவ்வாய் தோஷம் வந்து நீங்கும், அதில் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நிறைய பேர் மேட்சிங்கில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்துகிட்டு ஓ செவ்வாய் தோஷம் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரே பண்ணவே தேவையே கிடையாது. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது, அதை வந்து முருகருக்கு பண்ணணும். தெரியாதவங்க வாங்க, நாங்களே பண்ணித்தரோம். There is nothing to worry. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேரம் நேப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார்